சிரித்தால் மட்டும் போதுமா? ஆமாம், சில நேரங்களில் சில பேரை பார்க்குற போது ஆச்சரியப்படுறோம். என் நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் காலில் ஒரு கட்டோடு வந்தான். என்னடா கட்டு அப்படின்னேன். நாய் கடிச்சிட்டுன்னா. நாய் கடித்தா நாயை கவனிக்கணுமே என்ன? ஏய், என்ன கவனிக்கணும்னு சொல்லாமல் நாயை கவனிக்கணுங்கிறிய அப்படின்னா, இல்லைப்பா உன் விஷயம் அதுக்கு போச்சுன்னா நாய்க்கு ஏதாவது ஆபத்தாக அடப்பட வைக்கணும். நான் அதுக்கு சொல்லலப்பா. நாய் கடிச்சதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாயை கவனிக்கணும், அது இவன் கடித்ததுக்கு பிறகு அது உயிரோடு இருக்கான்னு பார்க்கணும், அது இறந்து போயிட்டதுன்னு சொன்னால் அதுக்கு வெறி இருந்ததுன்னு அர்த்தம், இவனுக்கு நல்ல கடுமையான ஒரு சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தொப்பளை சுற்றி ஊசி போடணும்லாம் சொல்லுவாங்கப்பா. அதுக்காக தான் சொன்னேன், உன்னை கடித்த நாயை கவனிச்சியான்னு சொல்லி. அப்போ அவன் சொன்னான், சரி எதுக்கு ஊசி போடணும்? இல்லைப்பா, அந்த மாதிரி ஊசி போடாமல் இருந்தால் உனக்கு அதே மாதிரி ரேபிஸு அந்த வெறி வந்துடும். வந்தால் நீ எல்லோரையும் கடிப்ப. கடித்தா நீ யார் யாரை கடிக்கிறியோ அவன்லாம் செத்து போடுவான்ப்பா. அப்படியா? இங்கே ஒரு பேனா கொடு அப்படின்னா, பேனா கொடுத்தேன். ஒரு பேப்பர் கொடுன்னா அவன்னா, என்னமோ எழுதுனான். என்னடா நம்ம வந்து வெறி நாய் கடிச்சிருந்தா வைத்தியம் பண்ணணும்னு சொல்கிறோம், அவன் என்னமோ தாள் எடுத்து எழுதுகிறான். என்னப்பா எழுதுகிறேன் என்ன? இல்லை இல்லை, அதுமாரி வெறி வந்ததுன்னா யார் யாரை கடிக்கலாம்னு லிஸ்ட்டு தயார் பண்ணிகிட்ருக்கேன். வாங்கி அந்த பேப்பரை பார்க்குறேன், மொதல் பேர் என் பேரே எழுதியிருக்கான். அவனுக்கு நல்ல யோசனை சொன்னவனே முதல்ல கடிக்கணுங்கிறான். உலகத்தில் யார் நமக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கே கெடுதல் செய்யணுங்கிற எண்ணம் சாதாரணமாக இருக்கு. திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறாருங்க, செய் நன்றி அறிதல் அப்படின்னு. நன்றியோடு இருக்கணும். இயேசுநாதர் சொல்கிறார், உனக்கு ஒரு வெள்ளிக்காசு யாராவது தந்தால் அவர்களுக்கு 30 வெள்ளிக்காசு திருப்பி கொடுன்னு சொல்கிறார். நமக்கு ஒரு சின்ன உதவி ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பெரிய உதவி நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்வது தான் ஒரு அறிவு உள்ள மனிதனுக்கு, நன்றி உணர்வு உள்ள மனிதனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகையினால் நாம் யாராவது நமக்கு ஒரு உதவி செய்தால் அவர்களுக்கு திரும்ப உதவி செய்ய வேண்டும். ஒரு திருக்குறள் ஒன்று இருக்குதுங்க, உதவி யாருக்கு செய்யலாம்னு சொல்கிறார். அந்த குறள் ஒரு அற்புதமான குறள். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்துன்னு சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உதவிக்கு என்ன மதிப்புன்னு கேட்குறாரு. உதவி வரைத்தன்று உதவி, 5 ரூபா ஒருத்தர் கொடுத்தா அந்த உதவிக்கு மதிப்பு 5 ரூபாயா கூடவா குறைச்சலான்னு கேட்குறார். கொடுத்தது 5 ரூபா. அப்போ தான் திருவள்ளுவர் சொல்கிறார், நீ கொடுத்த 5 ரூபா உனக்கு மதிப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த 5 ரூபாயின் மதிப்பு கூடும் அல்லது குறையும் வாங்கினவனை பொறுத்துன்னார். வாங்கினவன் வந்து ரொம்ப நல்ல மனம் உள்ளவனாக இருந்தால் 5 ரூபாயை 5000 ரூபாயாக நினைப்பான். வாங்கினவன் அற்பனாக இருந்தால் பெரிய 5 ரூபாயா. ஆகையினால திருவள்ளுவர் சொல்கிறார், உதவியினுடைய மதிப்பில் அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் நான் ஒரு வேலை செஞ்சேன். எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் நல்ல வசதியானவர், பணக்காரர். தீபாவளி அன்னைக்கு அவர் ஒரு வேலை செய்வார். இந்த பிச்சை வாங்கிறதுக்கு யாராவது வருவாங்க, அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்தால் நம்ம ஒரு வடையை எடுத்து கொடுப்போம், ஒரு சொல்லியன் எடுத்து கொடுப்போம், ஒரு முறுக்கு எடுத்துப்போம், இதான் நம்ம செய்வோம். அவங்க வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அவர் வீட்டில் நடக்கிறது வேறு, எனக்கு தெரியாது. அந்த மாதிரி வர்றவங்களெல்லாம் உள்ளே அழைச்சிக்கிட்டு போய் உட்கார வச்சு அவர் மனைவியையே விட்டு பரிமாற சொல்லி தலை வாழை இலை போட்டு அதில் வடை பாயசத்தோட சாப்பாடெல்லாம் போட்டு எல்லா பலகாரங்களையும் வச்சு சாப்பிட்டு முடித்த உடனே அவருக்கு ஒரு வேட்டி, ஒரு துண்டு, 4 முழ வேட்டியும் ஒரு துண்டும் கொடுத்து வெத்தலை பாக்கில் 5 ரூபா பணம் வச்சு கொடுப்பார். இது அவருடைய பழக்கம். எனக்கு தெரியும், ஒவ்வொரு தீபாவளியிலையும் அவர் அதை செய்வார். எடுத்து போட்டு போங்கன்னு சொல்கிறதில்ல, உள்ளே அழைச்சிட்டு போய் சாப்பாடு. அந்த சாப்பாடு பரிமாறுறது யாராக இருக்கும் தெரியுமா? அவருடைய மனைவியே பரிமாறுவாங்க. வேலைக்காரவங்க இருக்காங்க அந்த வீட்டில், அவங்கள மனைவி தான் மனைவியை விட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் பரிமாற சொல்லி மரியாதையாக எல்லாம் செய்வார். இப்போ நான் இந்த திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கணுமே அப்படின்னு நினச்சி
வாசலில் நின்றுட்டுருக்கேன் அந்த தீபாவளி அன்னைக்கு. அவர் வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. வர்றவங்கள்ட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எங்கே போயிட்டு வர்ற தம்பி அப்படின்னு. இந்த ஐயா வீட்டில் போயிட்டு வர்றேன். என்னங்க எப்படி அம்மா எந்ததுயா என்ன செஞ்சார் அப்படின்னு. செஞ்சார், சாப்பாடு போட்டார். ம், அப்புறம் வேற அதோடு தான், வேறு ஒன்றும் இல்லையா. கொடுத்தாரு ஒரு நாலு மலை, எட்டு மலை வெட்டி கொடுக்கக்கூடாது ஐயா, நாலு மலம் கொடுத்துருக்கான் பாருங்க. அந்த மனுஷனுக்கு எட்டு மலை வெட்டி இருக்கிறதே தெரியாது போல. நாலு மலை சரி, ஒரு துண்டு கொடுத்துருக்கான் ஐயா. இங்கே போத்துனா இங்கே திறக்குது, இங்கே போத்துனா இந்த திறக்குது, அந்த மாதிரி ஒரு பெரிய துண்டாக கொடுத்தா என்னையா. இவெல்லாம் பிச்சைக்கார பையன், வாங்குறவன் சொல்கிறான் கொடுத்தவனை பிச்சைக்காரங்க. வேற ஒன்றும் கொடுக்கலையா, அஞ்சு ரூபா கொடுத்தாங்க. அஞ்சு ரூபா எதுக்காகும், அஞ்சு ரூபா சரி போ அப்படின்னு நான் நோட்டை எடுத்து எழுதினேன். தலைவாழை இலை போட்டு விருந்து, நாலு முழை வேட்டி, துண்டு ப்ளஸ் அஞ்சு ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பிச்சைக்காரப்ப. இவ்வளவு கொடுத்து அவர் என்ன பட்டம் வாங்கியிருக்கார், பிச்சைக்காரப்பன்னு. அப்புறம் ஒரு ஆள் வந்தார், ஐயா எங்கே போயிட்டு வரீங்க. ஐயா விட்டு போயிட்டோம். என்ன எப்படி இருந்துச்சுன்னா, சாப்பாடு போட்டாருங்க. ஏதோ எல்லோரும் தெருவில் அப்படியே கொடுத்து அனுப்புவாங்க. அவர் உள்ளர கூப்பிட்டு பரிமாற சொன்னார். அவங்க அவங்க அம்மாவை விட்டு பரிசு ஏதா ஏழைக்காரனை விட்டு பரிமாற சொன்னால் என்ன பண்ணியிருக்கலாம், சரிதான் விடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு வேட்டி ஒரு துண்டு ஒன்று கொடுத்தாரு, நாலு முளை வேட்டி, அது எட்டு மூலமாக கொடுத்துருக்கலாம், பரவாயில்லைங்க ஏதோ கொடுத்தார் அப்படின்ட்டு அவன் போனான். நான் எழுதினேன், அதே தலைவாழை இலை அதில் விருந்து, மனைவி பரிமாறுகிறார், எட் நாலு முழை வேட்டி, துண்டு அஞ்சு ரூபாய், இவ்வளவும் சேர்த்து இஸ் ஈக்குவல் டு பரவாயில்லை. இது பரவாயில்லை தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் இன்னொருத்தர் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஐயா எங்கே போயிட்டு வரீங்க. ஐயா விட்டு என்ன நடந்துச்சு. ஐயா அது ஏன் ஐயா கேட்குறீங்க, பிச்சைக்காரன்னா என்னை உள்ளே அழைச்சிக்கிட்டு போய் உட்கார வச்சு அவர் சம்சாரம் மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. அந்த அம்மா வந்து சாப்பாடெலாம் எங்களுக்கு போட்டாங்க ஐயா. அது மட்டும் இல்லையா, நாலு முறை வேட்டி கொடுத்துருக்காரு, இந்த குளிர் நேரத்துக்கு நல்லாயிருக்கும் ஐயா, துண்டு கொடுத்தாரு போத்திக்கலாம். அது மட்டும் இல்லைங்க ஐயா, வெத்தலை பார்க்கல அஞ்சு ரூபா பணம் வச்சு கொடுத்தாருயா, அந்த புண்ணியவன் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். நான் எழுதினேன், தலைவாழை இலையில் விருந்து, மனைவி பரிமாற்றம், அது மட்டும் இல்லை, நாலு முழை வேட்டி, துண்டு ப்ளஸ் அஞ்சு ரூபாய் ஈக்குவல் டு புண்ணியவான். இந்த மூணு பேருக்கு அவர் ஒரே அளவு உள்ளது தான் கொடுத்தார், ஒரே விருந்து தான் கொடுத்தார். ஆனால் வாங்கிக்கிட்டவனை பொறுத்து அதனுடைய மதிப்பு உயர்கிறது அல்லது தாழ்கிறது. திருவள்ளுவர் அதை சொல்லுகிறார், உதவி வரைத்தன்று உதவி. உதவிங்கிறது செய்யப்பட்ட பொருளின் மதிப்பை பொறுத்தது அல்ல, வாங்கி கொள்ளுகிறவருடைய மனத்தை பொறுத்தது. அவன் எப்படி அதனால தான் நம்முடைய பெரியவர்கள் சொன்னாங்க, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு. ஒருத்தன் என்ன பண்ணான், தினம் பிச்சை எடுத்துகிட்டு வந்தான், தினம் பிச்சை எடுத்துகிட்டு வந்தான். இந்த ஆள் வர்றவர் இந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். அவருக்கு ஒரு 2 கோடி ரூபா லாட்ரி பரிசு விழுந்துச்சுங்க, 2 கோடி ரூபா. பார்த்து இந்த பையன் நம்ம பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், தினம் பிச்சை எடுத்துகிட்டு வர்றானே, அந்த ஆளுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடுப்போம், வச்சு இனிமேலாவது பிச்சை எடுக்காமல் பொழைச்சிக்குவான்னு நினச்சிக்கிட்டு, இந்தப்பா எனக்கு ஒரு நிறைய பணம் வந்திருக்கு, இந்தா நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்க அப்படின்னு கொடுத்தார். போயிட்டான். மறுநாளும் பிச்சை எடுக்க வர்றான். இவர் கேட்டார், ஏன் இப்போ நேற்று 5 லட்சம் ரூபா கொடுத்தேன், மறுபடியும் பிச்சை எடுக்க வர்றியே, என்னடா பண்ண அந்த 5 லட்சம் ரூபாயின்னு. ஐயா வீணாக்கு வேணுங்களா, என்னுடைய திருவோட்டையே தங்கத்தில் செஞ்சுக்கிட்டேன். இது தேராதம், பிச்சை எடுக்கிறதே அவனுக்கு பழக்கம், ஆகையினால பிச்சை எடுத்தே பழைப்போம்னு சொல்லி நினைக்கிறான். ஆகையினால நாம் வந்து பெரிய விஷயம் எதை நினச்சி பார்த்தோம்னாலும் நன்றி உணர்வு என்பது நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றபடி நன்றி செலுத்துவது அல்ல, அதை விட கூடுதலாக நன்றி செலுத்துவது. அதோடு இல்லை, நன்றி செலுத்த தெரிந்தவர்களுக்கு உதவி செய்வது. அது அப்படி செய்வதால் தான் நாம் நம்முடைய கொடுக்கிற பொருள் பயனுடைய முறையிலே செலவாகிறது என்று அர்த்தமாகும். கர்ணன் இருந்தான், அவன் நன்றி உணர்விலே மிகச்சிறந்தவன் என்ற பெயரை பெற்றவன். அவன் தான் சொன்னான், அவங்க அம்மாவே வந்து கூப்பிடுறா அப்போ கூட சொன்னாம, இல்லை நான் உன்னோடு வரமாட்டேன்,
எனக்கு சோறு போட்டு உதவியவன் துரியோதனன், அவனுக்காகவே என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்வேன்னு சொல்லுகிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. வாழ்க்கையிலே நாம் நமக்கெல்லாம் யார் உதவினார்களோ அவர்களை மறவாமல் இருப்பதும், அவர்களுக்கு பேரளவிலே உதவி செய்வதும் தான் வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்வது தான் சிரித்து மகிழ்வதை விட சிறந்த செய்தியாகும். அதை சொல்லுவதற்காகவே நான் இவ்வளவு நேரம் இவைகளை சொன்னேன் என்பதை சொல்லி நன்றியோடு முடிக்கிறேன். வணக்கம்.